அதுவும் தமிழில் அந்த ட்வீட் போட்டிருந்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஏற்படுத்துகிற நேர்மறையான அதிர்வுகள் இதெல்லாம். ரொம்ப பரவசமான பதிவு போட்டிருந்தாரு, ரொம்ப கம்பிளா இருக்கிறாரு, எளிமையா இருக்காரு, அப்படியே ஒரு மாதிரி இதாக நெகிழ்ந்து எழுதியிருக்காரு. இல்லை, அமீர் வந்து அவர் சிறந்த நடிப்புக்கும் அல்லது அதே மாதிரி சிறந்த பொழுதுபோக்காளன், இது ரெண்டுத்துக்கும் என்ன பேராமீட்டர் அளவுகோல் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் பாம்பே மும்பை வான்கடை மைதானத்தில் ஒரு நாள் மேட்ச் வந்து பார்க்கறதுக்காக ரஜினிகாந்த் போயிருக்காங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவரை வந்து கிரிக்கெட் வீரர்கள் சந்திச்சிருக்காங்க. அதை பற்றி அவங்க ட்விட்டர் ஹேண்டிலில் ரொம்ப சிறப்பாக பாராட்டி நெகிழ்ந்து போய் எழுதிட்டு இருக்காங்க. குல்தீப் யாதவும் வாஷிங்டன் சுந்தர்லாம் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிரிக்கெட்டோட மிக தீவிரமான ஒரு ரசிகர், காதலர். பொதுவாகவே வந்து அவர் ஒரு மேட்ச் போகிறாருன்னா அந்த மேட்சில் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அந்த மேட்சில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா முதல் ஒருநாள் போட்டி அது. பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் சாதாரணமாக எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சாதாரணமாக அனுமதி கிடையாது. ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல்வர், ஒரு பிரதமர், அந்த அளவுக்கு வந்து அவருக்கான வரவேற்பு வந்து அந்த ஸ்டேடியத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவரை சந்திக்கணும், அவர் கூட படம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை அவரை சந்தித்த பிறகு அவங்க போட்ட பதிவுகளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். குல்தீப் யாதவ் வந்து அவருக்கு தமிழே தெரியாது, ஆனால் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிட்டு அவர் எழுதுகிறான். அதுவும் தமிழில் அந்த ட்வீட் போட்டிருந்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஏற்படுத்துகிற நேர்மறையான அதிர்வுகள் இதெல்லாம். அது போல் வந்து அந்த கிரிக்கெட் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து எல்லா கிரிக்கெட்டர்களுமே நேரடியாக அதாவது தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காரு. இவங்க நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களும் வந்து அவரை சந்தித்து படம் எடுத்துக்கிட்டாங்க. டேவிட் வார்னர் வந்து ரஜினிகாந்த் தலைவர்னு சொல்லி மென்ஷன் பண்ணார். அவருக்கு தலைவர்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது, ஆனால் அவரும் தலைவர்னு அவர் கூப்பிடுறார். அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து ரஜினிகாந்துக்கு வந்து எங்கே போனாலும் கிடைக்கிது. அது வந்து கிரிக்கெட் அரங்கத்தில் மட்டும் இல்லை, அவர் கால்பந்து விளையாட்டை கூட தொடங்கி வச்சார். அதுக்கும் இதே மாதிரி ஒரு வரவேற்பு தான். செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது வந்து கற்றவருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல மனிதருக்கும் அது கிடைக்கும். சடகோபன் ரமேஷ் கூட கொஞ்சம் நீண்ட ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காரு. அதாவது பெரும்பாலும் இந்திய அணி கிரிக்கெட் வீரர்கள் பெரும்பாலும் வந்து ரஜினியோட ரசிகர்கள் தான். நம்ம மகேந்திர சிங் தோனி ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னே இருந்த அந்த நம்ம திராவிட் அவரோட அணியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிறவங்க அந்த ஹர்பஜன் சிங் மாதிரியான இவங்கெல்லாம் மிக தீவிரமான ரசிகர். அவங்கெல்லாம் தமிழ் தெரியலனாலும் ரஜினிக்காக தமிழ் படங்கள் பார்க்குற ஆட்கள் அவங்கெல்லாம். இதுதான் அவரோட சிறப்பு. தமிழ் தெரியாதவங்க தமிழ் படம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் தமிழ் தெரியுதோ தெரியலையோ ரஜினி நடிச்சிருக்காருன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆட்கள் அவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு தீவிரமான ரசிகர்கள் ஒருத்தர் தான் சடகோபன் ரமேஷ். ரொம்ப பரவசமான பதிவு போட்டிருந்தாரு, ரொம்ப கம்பிளாக இருக்கிறாரு, ஆமாம் எளிமையாக இருக்காரு, அப்படியே ஒரு மாதிரி இதாக நெகிழ்ந்து எழுதியிருக்காரு. எல்லாமே வந்து நம்ம ஒரு தமிழ் சினிமா ஒரு தமிழ் சினிமா ஆர்வலர்களாக நமக்கெல்லாம் வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். எங்கே போனாலும் வந்து அவருக்கு மட்டும் அந்த பெருமை வர்றதில்லை, தமிழர்களான நமக்கும் அந்த பெருமையை வந்து அவர் தரார். அதுதான் முக்கியம் இல்லை. இப்போ வந்து அவர் அங்கே போயிட்டு வந்து கிரிக்கெட்டு அது இதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே, நெகிழ்ந்து போய் அந்த கிரிக்கெட் வீரர்கள் பேசிட்டு இருக்கும் போதே அவர் கால்பந்து பற்றி ஒரு இது போட்டிருக்காரு. நம்ம ட்ரைனிங் ஒரு அகாடமி தொடங்குறத பற்றி ஒரு பாராட்டி அந்த மெஸ்ஸியை பற்றிலாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆமாம், அவர் முன்னே சொன்ன மாதிரி இங்கே சென்னையில் நடந்த கால்பந்து போட்டியும் அந்த இதை வந்து அவரது ஐபிஎல் மாதிரி அந்த கால்பந்து போட்டி தொடரையும் அவர் தான் தொடங்கி வச்சார். அப்பயும் வந்து இந்த கால்பந்து மேலே அவர் கால்பந்து மேலே மிகப்பெரிய ஆர்வம். நீங்கள் ஒரு படம் அவர் தில்லுமுல்லு படத்தில் கூட வந்து தீவிரமான கால்பந்து ஆட்ட ரசிகராக வந்து நடிச்சிருப்பார். அதை வந்து அவர் இங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த கால்பந்து பயிற்சி மையமே வந்து அந்த தில்லுமுல்லு படத்தோட கிளிப்பிங் போட்டு தான் இவரோட மெசேஜ் வந்து போட்டிருப்பாங்க. கிரிக்கெட் மாதிரி கால்பந்து வந்து டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. அந்த போட்டியை வந்து பார்க்காதவங்களே இருக்க முடியாது. மெஸ்ஸி வந்து மெஸ்ஸியோட அந்த திறமையை வந்து
அவ்வளோ ரொம்ப பாராட்டி தான் அதை பேசிய ரொம்ப உலகக்கோப்பை பார்த்துருக்காருன்னு தெரியுது அது. ஆமாம், இவர் வந்து எல்லா மேட்சும் பார்த்துருக்காருன்னு தெரியும். ஆமாம், உலகக்கோப்பை முடிஞ்ச உடனே மெஸ்ஸின்னா யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் வந்து மெஸ்ஸியை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுதான் அந்த கேமோட பவர், அதை வந்து அவர் சொல்கிறார். இன்னொன்று, நம்ம சென்னை தமிழ்நாட்டிலேயே சென்னை வந்து ஒரு ஃபுட்பால் ஹப் தான். அது ஹப் தான் இப்போ நார்த் மெட்ராஸில் ஃபுட்பால் ரொம்ப. ஆமாம், நம்ம இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நேரு ஸ்டேடியத்துலலாம் வந்து இந்த கால்பந்தாட்ட போட்டிகள் வந்து அப்போ அவ்வளோ பிரபலம், இப்போ தான் வந்து அந்த இது பெருசாக இல்லை. இப்போ மீண்டும் அந்த எழுச்சி வரும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கான ஒரு இப்போ நிறைய எங்கே பார்த்தாலுமே இந்த கிரிக்கெட் அகாடமி, கால்பந்து அகாடமிலாம் சென்னை நகரத்தில் நிறையா தொடங்கப்பட்டுருக்கு. ஆமாம், ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், இவர் பேசுறதுனால ஒரு வரவேற்பு கிடைக்கும் நிச்சயமா. ஏன்னா ரஜினிகாந்த் பேசின பிறகு வந்து அந்த பயிற்சி மையத்து மேல ஒரு தனி ஈர்ப்பு, அது பல பேரோட பார்வையில படும். ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரன் உருவாகிறதுக்கு தன்னாலான முயற்சி ஏதாவது இருக்கணும்னு அவர் நினைச்சத சொல்றாரு. இப்ப நம்ம இவ்வளவு பாராட்டி நெகிழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இப்ப அமீர் வந்து ஒரு விமர்சனமா பண்ணியிருக்காரு. சிவாஜி படத்துக்கு இவருக்கு வந்து சிறந்த நடிகர் விருது கொடுத்தது வந்து இவர் சிறந்த நடிகரா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் பண்ணி முள்ளு மலருக்கெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பக்கம் விமர்சனம், ஒரு பக்கம் பாராட்டி பேசியிருக்காரு. சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு கொடுக்கப்பட்டது மனசாட்சி தொட்டு சொல்லுவோம். நம்ம சிறந்த நடிகர்னு சொல்ல முடியுமா ரஜினிகாந்த் அவர்களே? சிறந்த என்டர்டெய்னர், சூப்பர் ஸ்டார். இந்த பேச்சு பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அமீர் வந்து அவர் சிறந்த நடிப்புக்கும் அல்லது அதே மாதிரி சிறந்த பொழுதுபோக்காளன், இது ரெண்டுத்துக்கும் என்ன பேராமீட்டர் அளவுகோல் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று, அவர் சொல்கிற அளவுகோல் படி யாரும் விருதம் கொடுக்கறதில்ல. இது ஒரு பக்கம். அமீர் வந்து இப்போ இல்லை, அவர் ஆரம்ப நாள்லேருந்தே வந்து ரஜினியை வந்து தீவிரமாக ஆதரிச்சவர். ஆக்சுவலாக இப்போ அவர் ஏதோ விமர்சனம் பண்ணுற மாதிரி தெரியும், உண்மையில் வந்து மிக தீவிரமான ஆதரவாளர். நீங்கள் அந்த காவேரி பிரச்சனை வரும்போது வந்து பல பேர் வந்து ரஜினிக்கு எதிராக பேசினாங்க. அன்னைக்கு வந்து தீவிரமான ஆதரவு, அதாவது யாரெல்லாம் அவருடைய நண்பர்களோ அவங்களுக்கு கூட மிக தீவிரமாக பதில் கொடுத்தார் ரஜினி சார்பாக கொடுத்தார் அமீர். அதனால் அதை நம்ம இதை வச்சு வந்து அமீரை எதுவும் விமர்சனம் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேட்கல, அதுக்கு என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2014 அதில் வந்து லிங்கா படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்த சத்தியம் திரையரங்கில் ரஜினிகாந்த் அதில் கலந்துக்கிறாரு. மிகப்பெரிய கூட்டம், தியேட்டருக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி ஒரு திருவிழா மாதிரி கூட்டம். இந்த நிகழ்ச்சியில் வந்து அமீரை கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த லிங்கா தலைப்பு வந்து அவர்கிட்ட தான் இருந்தது. அவர் ரஜினி கேட்டாருன்னு உடனே கொடுத்துட்டார் தலைப்பு. அதனால் அமீரையும் சேரனையும் வந்து வர கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவில் வந்து அமீர் பேசுனது தான் ரொம்ப ஹைலைட்டு. என்னென்னா, ரஜினியை வந்து அவர் அரசியலுக்கு அழைக்கிறார் அந்த மேடையில். எப்படி அழைக்கிறாருன்னா, நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் யாரையுமே தலைவர்னு கூப்பிட்டதில்லை, நான் யாரையும் தலைவர்னு ஒத்துக்கிட்டு தான் இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என் வாழ்நாளில் நான் தலைவர்னு கூப்பிட்ற ஒரே ஆள் ரஜினிகாந்த் தான். தலைவா, நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நாங்கள் உங்க பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அவர் அமீர். இது வந்து அவர் அரசியலுக்கு வர அந்த அறிகுறி எதுவுமே இல்லாத ஒரு நேரம் இது ரஜினிகாந்த்க்கு. 3 வருடம் கழித்து இதே ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறார். அப்போ எதிர்த்த ஆட்களில் ஒருத்தர் இதே அமீர் தான். நீங்கள் அவரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதுக்காக சொல்கிறத. அப்போ வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, கருத்து சொல்லிடுறாரு அவர் என்ன தோணுது சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அன்னைக்கு வரவேற்ற ரஜினி வேற, இப்போ வர்ற ரஜினி வேற, எனக்கு இந்த ரஜினி மேலே சந்தேகம் இருக்குன்றார். என்னப்பா சந்தேகம் உனக்குன்னா, அவர் வந்து மோடி அந்த RSS இந்த இயக்கத்தோடு ஒரு முகமாக வராரோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன மாதிரியான ஆட்கள்? ஏன்னா நான் மோடியை வந்து நான் எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து ரஜினி மோடியோட நண்பராக வர்றது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக அதை சொன்னார். இதே அமீர் தான். ரெண்டாவது வந்து சிவாஜி படம். சிவாஜி படம் வந்து அது எப்படி மக்களை மகிழ்விச்சது, அது எவ்வளோ பெரிய வரவேற்பு, சிவாஜி திரைப்படம் ஏற்படுத்தின சாதனை என்னங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். திரையுலகில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், அமீர் உள்பட. ஏன்னா சிவாஜி படம் வரைக்கும் தமிழ் சினிமாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் தெரியும். அது கூட வந்து ரஜினி படங்களால் தான். நீங்கள் பார்த்தா பாபா வந்து அமெரிக்காவில் நேரடியாக ரிலீஸ் ஆன மொதல் தமிழ் படம் பாபா தான். அதே மாதிரி சந்திரமுகி வெளிநாடுகளில் வந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஓடி மிகப்பெரிய கலெக்ஷன் பார்த்த படமும் சந்திரமுகி ரஜினி படம் தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருபடி மேலே போனது சிவாஜி. கிட்டத்தட்ட அப்பவே வந்து 34 நாடுகளும் 37 நாடுகள்லேயும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு.
இது வரைக்கும் வந்து எந்த தமிழ் படமோ அல்லது எந்த இந்திய படமோ அவ்வளவு நாடுகள்ல அவ்வளவு பரந்த வெளியிட்ட பார்த்து பான் இந்தியான்னு பேசிருக்கோம், வேர்ல்டா ரிலீஸ் ஆனப்படாது, ரிலீஸ் ஆனப்படாது கொண்டாடினாங்க அந்த படத்தை. நீங்க உங்களுக்கு நீங்க இணையத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தை வந்து ஒரு தெலுங்கு நிறுவனம் தான் அமெரிக்காவில் தான் ரிலீஸ் பண்ணுச்சு. அதிகாலை 4 மணிக்கு அமெரிக்காவில் முதல் ஷோ பார்த்த ஒரே படம் இந்த சிவாஜி த பாஸ் தான். இவ்வளோ பெருமைக்குரிய படம், இவ்வளோ பெரிய படம் அது, மக்கள் அவ்வளோ பேர் ரசித்து பார்த்தாங்க. ரசித்து பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த படத்தில் நடித்த ரஜினிகாந்த் மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தார். மிகச்சிறந்த நடிப்பு இருந்தால் மட்டும்தான் அவன் ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்காளனாக இருப்பான். ஒரு அப்போ தான் மக்கள் படம் பார்ப்பாங்க. நல்ல நடிப்பு, நல்ல நடிப்பு இல்லைன்னா எப்படி அவன் நல்ல பொழுதுபோக்காளனாக இருப்பான்? என்டர்டெயின்மெண்ட்னு சொல்றாரு, ஆனால் நடிப்பு இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? நடிப்பே கம்பைன் பண்ண சும்மா வந்து கையை காலாட்ட அவன் பொழுதுபோக்காளன் ஆகிட முடியுமா? மக்கள் பார்த்துருவாங்களா? அதனால சிறந்த நடிகன்றவன் தான் சிறந்த பொழுதுபோக்காளனாக இருக்க முடியும். இது ரெண்டுத்தையும் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது ஒரு கமர்ஷியலாக எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இது மாதிரி பார்க்குறார் நடிகர். இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னன்னா சிவாஜி கமல் இவங்க நடிப்புக்கு, எம்ஜிஆர் ரஜினி இவங்க கமர்ஷியலுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை விட ஒரு அறிவீதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க அறியாமையில் அதை சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா எம்ஜிஆரும் சரி ரஜினியும் சரி ஒரு கேரக்டரில் வந்தாங்கன்னா அவங்க அந்த கேரக்டரை தான் நிற்பாங்களே தவிர அங்கே ரஜினியும் எம்ஜிஆரும் தனித்து தெரிய மாட்டாங்க. ஆனால் இதுவே நீங்கள் கமல்ஹாசனோ அல்லது சிவாஜி கணேசனோ நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் எதுக்காக சொல்லலை, குறையாக சொல்கிறதுக்காக சொல்ல, அதில் கமல்ஹாசன் தனித்து தெரிவார். சிவாஜியோட நடிப்பு தனியாக, சிவாஜின்னு ஒரு கேரக்டர் தனியாகவே தெரிவார். அதை தான் பின்னால் மிகை நடிப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. அது நம்ம அந்த இதுக்கே வரல. ஆனால் ரஜினியும் சரி எம்ஜிஆரும் சரி அவங்க இயல்பாகவே வாழ்ந்தாங்க. அந்த கேரக்டர்னு அந்த கேரக்டர் தான். நீங்கள் ரிக்ஷாக்காரன் பாருங்கள், அதில் எம்ஜிஆரை நீங்கள் தனியாக எங்கேயுமே பார்க்கவே முடியாது. எங்கள் வீட்டு பிள்ளை பாருங்கள், அதில் எம்ஜிஆர் எங்கேயுமே தனியாக தெரியவே மாட்டார். ரஜினியோட அவ்வளோ படங்களை பாருங்கள், எந்த படம் ஒரு அண்ணாமலைன்னா அண்ணாமலை தான், எஜமான்னா அந்த வானவராயன் தான், இல்லை பாஷான்னா அதில் எங்கேயுமே ரஜினி தனித்து தெரிய மாட்டார். அவர் ஸ்டைல் பண்ணுறாரு அல்லது மேனரிசம் பண்ணுறாரு. அதை வந்து கமலோட மகாநதி அதே மாதிரி சிவாஜியோட முதல் மரியாதை எல்லாம் அந்த ஒரு யதார்த்தத்தில் இருக்கும். ஆமாம், அது எல்லாத்துக்குமே சில விதிவிலக்கு இருக்கும். ஆனால் இவரை பொறுத்து இவரை குறை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். அதில் அவர் சிறந்த நடிப்பை தரலன்னோ அவர் சிறந்த நடிகர் இல்லைன்னோ எங்கே முள்ளும் மலருக்கும் கொடுத்த அதே உழைப்பு தான் அவர் சிவாஜிக்கு கொடுக்குறாரு. 60 வரைக்கும் கொடுத்த அதே உழைப்பு தான் அவர் அண்ணாத்துக்கும் கொடுக்குறார். எந்த வகையிலுமே வந்து இந்த படம் பெருசு அந்த படம் பெருசு அல்லது இதுக்கு வந்து நம்ம இஷ்டப்படி நடிச்சுக்கலாம் அதுக்கு டைரக்டர் அப்படி எதுவுமே கிடையாது. எங்கேயுமே அவர் டைரக்டர் ஆக்டர். அது விசு சார் சொல்லுவார், இந்த தமிழ் சினிமான்னு ஒன்று கிடையாது, இந்திய சினிமா வரலாற்றுலேயே ஒரு இயக்குனரோட நடிகன் அப்படின்னா அது முழுமையாக ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு ஓப்பனாக விசு வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதுதான் உண்மை. அதனால் வந்து சிவாஜியில் வந்து அவர் சிறந்த நடிப்பை தரல அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி அமீரை வந்து இதில் அமீர் அவர் தோணுது சொன்னார், அவ்வளோதான். அதில் குறை சொல்லவும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம ஜெயிலர் பற்றி முன்னாடியே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசியிருக்கோம். இப்போ ஜெயிலரோட அப்டேட் என்ன, இப்போ என்ன நிலைமையில் இருக்கு அந்த படம், அதை பற்றி அந்த ஷூட்லாம் எப்படி இருக்கு? ஷூட் போயிட்டுருக்கு. இப்போ அதை ரஜினி சம்மந்தமான படப்பிடிப்பே இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் அல்லது ஏப்ரல், நான் முன்னே சொன்னதான், ஏப்ரலில் வந்து ரஜினி தொடர்பான படப்பிடிப்பு முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு பிறகுதான் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அதெல்லாம் வெளியிடுவாங்க அந்த ட்ரெயிலர். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதன் பிறகு தான் இந்த பாடல்கள் அல்லது இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஜெயிலருக்கு மட்டும் வந்து வழக்கத்துக்கு மாறாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அதாவது மோஷன் போஸ்டர் போடணுன்னா அது ஒரு பெரிய விழா மாதிரி பண்ணுவாங்க, அது இல்லை, அது சாதாரணமாக எல்லாமே ஃபார்முலா. அதனால் வந்து இது எப்போ வந்து அந்த சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் அது வந்து சொல்ல முடியாது. இப்போ பொன்னியின் செல்வன் 2 வந்து டேட்டு கூட அறிவிக்கிறாங்க, இன்றைக்கி 6 மணிக்கு அந்த பாடத்தை வெளியிடுறேன்னு ஒரு வீடியோ வருது. ஆமாம் ஆமாம், இவங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, திடீர்னு வெளியிடுறாங்க. இன்னொன்று என்னன்னா, இது வரைக்கும் இந்த 2020 பிறகான ரஜினி படங்களில் பெரிய வரவு எதிர்பார்ப்போடு இருக்கிறது ஜெயிலர் தான். ஏன்னா இது வந்து அண்ணாத்த பெரிய வெற்றின்னு சொன்னால் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து இந்த படம் அமையனா ஒரு 1000 கோடி வசூல் இருக்கிற படமாக இருக்கணும் அப்படிலாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ரசிகர் மத்தியில் அதை வந்து உணர்ந்து படக்குழுவும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை பார்க்குறாங்க. அதனால் வந்து இந்த படம் எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணால் அதுக்கான இது குறைஞ்சிருமோ
அதனால வந்து நம்ம வித்தியாசமா பண்ணுவோம் நினைச்சு இந்த மாதிரி செய்யறாங்க. திடீர் அதிர்ச்சி, அதாவது திடீர் ஆச்சரியம் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. படமும் அந்த திடீர் ஆச்சரியமா அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.